அன்பிற்கு இனியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆற்றலும் மகா ஆச்சரிய அன்னையின் அரவணைப்பும் பரிந்துரையும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களில் தங்க நான் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். வருகை காலம் இரண்டாவது ஞாயிறு நற்செய்தி பகிர்வுக்குள் உங்களை பாசத்தோடு அழைக்கின்றேன். ஒரு குடும்பம், அது ஒரு சின்ன பையன், அவங்க தாத்தா கிறிஸ்மஸ்க்காக அழகான குடில் ஜோடிச்சு வச்சிருந்தாரு. அப்போ சிறுவன் கிறிஸ்மஸ் அன்று அந்த குடியில் இருக்கிற குழந்தைய சூட விளையாண்டுக்கிட்டு அவன் பேசிக்கிட்டே இருந்தான். ஆச்சரியம், அந்த குழந்தையேசு அவன்கிட்ட பேச ஆரம்பித்தாரு. அப்போ அந்த குழந்தையேசு கேட்டார், நான் இன்னைக்கு பிறந்திருக்கிறேன், எனக்கு என்ன கிஃப்ட் வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி குழந்தையேசு அந்த சிறுவனிடம் கேட்க, அந்த சிறுவன் சொன்னான், உங்களுக்கு கிஃப்டா, சரி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா முறுக்கு செஞ்சு வச்சுருக்குறாங்க, அது கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ அந்த குழந்தையேசு சொன்னார், நான் இப்போ குழந்தை, எனக்கு பல்லு கிடையாது, முறுக்கு கடிக்க முடியாது, அந்த முறுக்கு பரிசுனால் எனக்கு பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு சொல்லி குழந்தையேசு சொன்னார். அப்போ அந்த சிறுவன் சொன்னான், நானே எங்கள் அப்பா எனக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காரு, அது உனக்கு கிஃப்டாக கொடுக்கவான்னு சொல்லி கேட்டான். அப்போ குழந்தையேசு சொன்னார், நான் சின்ன பையன், குட்டியோண்டு பையன், ஓன் ட்ரெஸ் எனக்கு எப்படி பத்தும், அதனால் பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையேசு சொன்னார். அப்போ மீண்டும் அந்த சிறுவன் சொன்னால், அப்பனா எங்கள் அப்பா எனக்கு ஒரு ஃபுட்பால் வாங்கி கொடுத்துருக்காரு, அதை உனக்கு கொடுக்கவான்னு சொல்லி. அப்போ குழந்தையேசு சொன்னார், இப்போ தான் நான் படுத்திருக்கிறேன், இன்னும் தவழ ஆரம்பிக்கணும், எழுந்து நடக்க ஆரம்பிக்கணும், அப்புறம்தான் ஓட முடியும், அப்புறம்தான் ஃபுட்பால்லாம் விளையாட முடியும், இப்போதைக்கு அந்த ஃபுட்பாலால் எனக்கு பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு சொல்லி குழந்தையேசு சொன்னார். அப்போ அந்த சிறுவனுடைய முகம் வாட ஆரம்பிச்சு. அப்போ குழந்தையேசு சொன்னார், நான் உன்ட்ட ஒரு கிஃப்ட் எனக்கு கேட்கவான்னு சொல்லி. என்ன கிஃப்ட்ன்னு சொல்லி கேட்டான். நீ கடந்த தேர்வில் எடுத்த ரேங்கை கொடுன்னு சொன்னார். ஐயோ, நான் 31வது ரேங்க் எடுத்தேன், எங்கள் கிளாஸ் ரூம்ல 31 பேர் தான், நான் தான் கடைசி ரேங்க் எடுத்தேன், அந்த 31வது ரேங்கையாக கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்குற பொழுது இயேசு சொன்னார், ஆமாம், நீ கடைசியாக நீ 31வது ரேங்க் எடுத்தேன், அந்த ரேங்கை கொடு, ஏன்னா அந்த ரேங்கை பற்றி கேள்விப்பட்டன உன் முகம் ரொம்ப சோகமாக மாறிச்சு, உன் இதயத்தில் வலி இருந்துச்சு, உன் தோல்வி ஏமாற்றம், அந்த தோல்வியை, அந்த வழியை, அந்த ஏமாற்றத்தை எனக்கு குடிஞ்சுனார். மீண்டும் குழந்தையை சொன்னார், இன்னொரு பரிசு கேட்க விரும்புகிறேன்னு சொல்லி. என்னன்னு கேட்குற பொழுது, நீ கடந்த வாரம் உன் ஃப்ரெண்டோட சண்டை போடும்போது என்ன நடந்துச்சுன்னு கேட்டார். நான் ஜாமெண்ட்ரி பாக்ஸை கோபத்தில் மேலே தூக்கி எறிஞ்சேன், அப்போ ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த உடஞ்சதை எனக்கு கொடு, நீ கோபப்பட்டிய ஒரு கோபம், அந்த கோபமும் அந்த கோபத்தால் உடைந்து போனது என்று கொடு, அந்த உடைந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கொடுத்துனார். அப்போ கடைசியாக குழந்தையேசு கேட்டார், இன்னும் ஒரே ஒரு பரிசு மட்டும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையேசு கேட்டார், நீ ஜாமெண்ட்ரி பாக்ஸ் உடஞ்சிச்சு இல்லையா, அதை போய் உங்கள் அப்பாட்ட நீ என்ன சொன்ன அதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ அவன் சொன்னால், எங்கள் அப்பாட்ட போய் நான் பொய் சொன்னேன், ஏன்னா அப்பாட்ட போய் உண்மையை சொல்கிறதுக்கு பயம், அதில் எங்கள் அப்பாட்ட போய் பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்ல இயேசு சொன்னார், அந்த பயத்தையும் நீ சொன்ன அந்த பொய்யையும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி குழந்தையேசு கேட்டார். இதுதான் கிறிஸ்மஸ், நம்மிடம் இருக்கிற உடைந்து போனதை, நம்முடைய வழிகளை, நம்முடைய ஏமாற்றத்தை, நம்முடைய தோல்விகளை, நம்முடைய பயங்களை, நம்முடைய கோபத்தை எல்லாம் வாங்கி நம்மை புதிய மனிதனாக மாற்றுகிற ஒரு காலம்தான் இந்த வருகை காலம். இந்த வருகை காலத்தின் ரெண்டாவது வாரத்தில் இன்றைய வாசகங்களை நம்ம மூன்று மனிதர்களை சந்திக்கிறோம். அந்த மூன்று மனிதர் நமக்கு கொடுக்குற செய்தி என்ன, அதை பற்றி தான் இன்றைய காணொளியில் நம்ம ஆழமாக பார்க்க இருக்கிறோம். இன்றைய முதல் வாசகம் எசையா புத்தகம் 40 அதிகாரத்திலிருந்து எடுத்தாளப்படுகிறது. எசையா மனிதனுடைய செய்தியை நாம் சிந்திப்பதற்கு முன்னால் எபிரேயர்களை பற்றி ஒரு சின்ன வரலாற்று பின்னணி. 400 எகிப்தின் அடிமைத்தளத்தில் எபிரேயர்கள் இருக்கிறார்கள். அவர்களை மோயிசன் விடுவித்து 40 பாலைவனத்தில் வழிநடத்துகிறார். வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துக்கு போறாங்க. அங்க 400 இருக்கிறார்கள். அப்பொழுது இறை மனிதர்களான நீதிபதிகளான தெபோரா, கிதியோன், சாமுவேல் போன்றவர்களும் அதற்கு பின்னால அரசர்களாக சவுல், தாவீது, சாலமோன் போன்ற அரசர்கள் வழிநடத்துகிறார்கள். அதற்கு பின்னால எபிரே இனம் 2 அரசுகளாக, வடக்கு அரசு தெற்கு அரசாக பிரிகிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு 732 முன்னால வடக்கு அரசை அசிரியர்கள் தாக்கி அவர்களை நாடு கடத்துகிறார்கள். இயேசு பிறப்பதற்கு 587 முன்னால
பாபிலோனியர்கள் தெற்கு அரசை வென்றெடுத்து அந்த மக்களை பாபிலோனுக்கு நாடு கடத்துகிறார்கள். அந்த பாபிலோனில் அவங்க 60 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவர்கள் அடிமைகளாக அடுத்த வேலை சோற்று கூட மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு இழிநிலை. அந்த நிலையில் அவங்க வருந்தி தவித்து கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு இறைவன் இசையா மூலமாக நற்செய்தியை வழங்குகிறார். கனிவோடு அந்த இஸ்ரேல் மக்கள்கிட்ட பேசு, அவருடைய பாவங்களும் குற்றங்களும் மன்னிக்கப்பட்டன, அவருடைய போராட்டம் இன்றோடு முடிந்துவிட்டது, அவர்களை நான் என் தோள்கள் ஏந்தி கொண்டு இதயத்தில் பக்கத்தில் வச்சு நெடும் பாதை அமைத்து மீண்டும் இஸ்ராயலுக்கு மீண்டும் ஜெருசலேமுக்கு அழைத்து செல்வேன், அவங்களுடைய நாட்டுக்கு போவாங்க என்று சொல்லி இறைவன் எசையா மனிதரிடம் சொல்லுகிறார். அப்ப யாபே இறைவன் தன் உடன்படிக்கை மக்களை அவர்கள் குற்றங்களை மன்னித்து மீட்டெடுக்கிற தந்தையாக இருக்கிறார் என்பதை முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. இன்று 2 வாசகத்துல பேதுரு என்ற இறை மனிதரை நாம் சந்திக்கின்றோம். இந்த 2 வாசகம் 2 பேதுரு 3 அதிகாரத்திலிருந்து எடுத்தாளப்படுகிறது. களம் என்னன்னா, பேதுரு காலத்து தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இயேசுவின் 2வது வருகைக்காக காத்திருக்கிறார்கள், இறுதி தீர்வுக்காக காத்திருக்கிறார்கள். காலம் தாழ்த்தப்படுகிறது, அப்ப வருமா வராதா என்று சொல்லி கொஞ்சம் சொணங்கி போறாங்க, வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. அப்ப பேதுரு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், கட்டாயம் இறுதி தீர்வு வரும், ஆண்டவருடைய 2வது வருகை வரும், அதனால ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். 2வது தீர்வு ஒரு திருடனை போல வரும், ஆண்டவர் காலம் தாழ்த்தாது எண்ணாதீங்க, ஆனா அவர் பொறுமையோடு இருக்கிறார். ஆண்டவருடைய எண்ணம் என்ன, எல்லாரும் மனமாற வேண்டும், எல்லாரும் ஒரு இறையரசுக்குள் வர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய குற்றங்களை சகித்து கொண்டு பொறுமையோடு காத்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய பொறுமையை டிவைன் ஃபர்பேரன்ஸ் என்று சொல்வார்கள். அவருடைய சகிப்புத்தன்மையை மிக தெளிவாக எடுத்து சொல்கிறார். எப்படி ஒரு அப்பா தம் மகன் இன்னைக்கு திருந்துவான், நாளைக்கு திருந்துவான், நாளை கழிச்சு திருந்துவான் என்று சொல்லி பொறுமையோடு ஒரு அப்பா காத்திருக்கிறாங்களோ, பொறுமையோடு அம்மா காத்திருக்கிறாங்களோ, அதே போல இறைவன் நாம் மனம் மாறுவோம் என்று சொல்லி பொறுமையோடு நமக்காக காத்திருக்கிற இறைவனை பற்றி இந்த 2வது வசனம் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது. இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கின்ற மனிதர் திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவனுடைய செய்தியை விட அவருடைய வாழ்ந்த விதம், அவர் இருந்த விதமே நமக்கு ஒரு மாபெரும் முன் உதாரணமாக நமக்கு உந்துதலை தருகிறது. 3 விஷயங்களை பார்க்கலாம். 1 உணவு, 2 உடை, 3வது உறைவிடம். அவர் உண்ட உணவு என்ன, வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும். வெட்டுக்கிளி எதற்கான அடையாளம், வெட்டுக்கிளி அழிவிற்கான அடையாளம். வெட்டுக்கிளி வந்துச்சுன்னா தனியா வராது, கூட்டமா வரும். ஆயிரக்கணக்கான வெட்டுக்கிளிகள் வயல்ல புகுந்து பயிரெல்லாம் நாசப்படுத்தி பயிரை சாப்பிட்டு தண்டை சாப்பிட்டு வேரோட எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதை அழிச்சிட்டு போயிடும். அதாவது வெட்டுக்கிளி என்பது அழிவின் அடையாளம். காட்டுத்தேன் எதற்கான அடையாளம், காட்டுத்தேன் இஸ் அ சைன் ஆஃப் அபாண்டன்ஸ், வளத்தின் அடையாளம், நிறைவின் அடையாளம். ஆக 2 வகையான உணவுகளை அவர் அறிந்தினார். இந்த 2 வகையான உணவுகளும் வாழ்க்கையின் 2 பக்கங்களை நமக்கு எடுத்து காட்டுகின்றன. நம்முடைய வாழ்க்கையில நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், நல்ல பக்கமும் இருக்கும், கெட்டதும் இருக்கும், உயர்வும் இருக்கும், தாழ்வும் இருக்கும், வெற்றியும் இருக்கும், தோல்வியும் இருக்கும். இறைவன் இந்த 2லையுமே நம்மோடு கூட உடன் இருக்கிறார். அவர் வெற்றியில் உடன் இருக்கிறார், நல்லது விஷயங்கள உடன் இருக்கிறார், நம்முடைய சந்தோஷங்களை உடன் இருக்கிறார், நம்முடைய சந்தோஷங்களை அவர் பிளஸ்ஸிங்கா ஆசீர்வாதமாக உடன் இருக்கிறார். அதே போல நம்முடைய துன்ப வேலைகளிலும் நாம் தாழ்ந்து போன வேலைகளிலும் அவர் உடன் இருக்கிறார். நம்முடைய ஏமாற்றத்துல, நம்முடைய வழிகளில், நம்முடைய நோய்களில், நம்முடைய விரக்தியில, நம்முடைய அழுத்தங்கள்ல அவர் உடன் இருக்கிறார். ஏன்னா எந்த துன்பமும் எந்த துயரமும் எந்த வழியும் வேதனையும் நம்மை கிறிஸ்துவிடமிருந்து பிரித்து விட முடியாது. எனவே இந்த 2 வேளைகளிலும் இறைவன் கூட இருக்கிறார் என்பதை திருமுழுக்கு அவனுடைய உணவு நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது. அப்புறம் அவருடைய உடை, அவர் என்ன உடை உடுத்தினா, 2 உடை. 1, ஒட்டக முடியினால் செய்யப்பட்ட ஆடை. 2வது, இடை கச்சை. ஒட்டக முடியினால் செய்யப்பட்ட ஆடை எதை குறிக்கிறதுனா, மார்க்கு 10:25 வாசிக்கிறோம், இயேசு மிக தெளிவாக சொல்கிறார், செல்வந்தர்கள் இறை ஆட்சிக்கு உட்படுவதை விட ஒட்டகம் ஊசியின் காதில் நுழைவது எளிதுன்னு சொல்றார். இங்க என்ன சொல்ல விரும்புறாருனா, செல்வந்தர்கள் தங்களுடைய செல்வத்தாலோ, தங்களுடைய பணத்தாலோ, தங்களுடைய பதவியாலோ இறை அரசை பற்றி கொள்ள முடியாது.
அவர்களுக்கு இறைவனுடைய துணை தேவை. அதாவது சில விஷயங்கள் நம்மளால் தனித்து செயல்பட முடியாது, இயங்க முடியாது, சில விஷயங்கள் இறைவனுடைய துணை தேவை என்பதை இந்த ஒட்டக முடியினால் செய்யப்பட்ட ஆடை நமக்கு உணர்த்துகிறது. ரெண்டாவது அவருடைய ஆடை இடைக்கச்சை. நம்ம எங்கே வாசிக்கிறோம்னா லூக்கா 12:35 வாசிக்கிறோம். இடைக்கச்சைகளை வரிந்து கட்டி கொள்ளுங்கள், விளக்கு எரிந்து கொண்டிருக்கட்டும் என்று சொல்லி இயேசு சொல்றார். இங்கே எதை இயேசு சொல்றார்னா, திருமண விருந்துக்கு தலைவன் போயிருக்கிறான். அப்போ அவன் திரும்பி வரும்போது பணியாளன் தயாராக இருந்து கதவை திறக்க வேண்டும். அப்படி தயாராக இருக்கிற பணியாளன் இடைக்கச்சையை வரிந்து கட்டி கொண்டு தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு விளக்குகிறார். அப்போ சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம தான் செய்யணும். ஆக இந்த ரெண்டு உடையும் ரெண்டு விஷயங்களை சொல்லுது. ஒன்று ஒட்டக முடியலான ஆடை இறைவன் மட்டுமே செயலாற்ற முடியும், இறைவனுடைய அருளாக நம்மளால் செய்ய முடியாது. ரெண்டாவது ஆடை உணர்த்துகிற இடைக்கட்சி உணர்த்துகிற பாடம், நம்மளாலும் சில விஷயங்களை செய்ய வேண்டும், அது நம்ம மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பது. இந்த ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில் தேவை. அதான் ஷோன்ஸ்டாட்ல மிக தெளிவாக சொல்லுவார்கள், நீ இல்லாமல் ஒன்றுமில்லை இறைவா, அதே போல நான் இல்லாமலும் ஒன்றுமில்லை. ரெண்டு பேரும் இணைந்து செயலாற்றுகிற பொழுதுதான் அங்கே வாழ்க்கை முழுமை அடைகிறது என்பதை திருமுழுக்கு உடைகள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. மூன்றாவது உறைவிடம், அவர் எங்கே இருந்தார்னா பாலைவனத்தில் இருந்தார். பாலைவனத்திற்கும் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு ஆழமான தொடர்பு இருக்கிறது. 40 ஆண்டுகள் இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் இருந்தார்கள். இயேசு பாலைவனத்தில் 40 நாள் இருந்தார். அதே போல புனித பவுலடியார் அவருடைய மனமாற்றத்துக்கு பிறகு அரேபியா பாலைவனத்தில் 3 வருடங்கள் இருந்தார். அதே போல தான் இன்றைய நற்செய்தியில திருமுழுக்கு யோவான் பாலைவனத்தில் இருக்கிறார். பாலைவனத்தில் எந்த வசதி வாய்ப்புகளும் கிடையாது, பாலைவனத்தில் எந்த சொகுசும் கிடையாது. பாலைவனத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை விடயங்கள் மட்டும்தான் கிடைக்கும். அந்த அடிப்படை விடயங்கள் மட்டும் வைத்து கொண்டு வாழ வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது பாலைவனத்தில் நமக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது, முழுக்க முழுக்க நம்மில் ஆழ முடியும். அதே போல் இறைவனில் இணைய முடிகின்ற இடமாக பாலைவனம் இருக்கிறது. அப்படிப்பட்ட பாலைவனத்தில் அவர் இருந்தார். அவர் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன? மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அதன் அடையாளமாக திருமுழுக்கை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான். அவர் ரெண்டு திருமுழுக்கிலிருந்து அவர் திருமுழுக்கை உருவாக்குகிறார். அதற்கு முன்னால் ரெண்டு திருமுழுக்கு இருந்துச்சு. அதாவது மிக்வா சடங்கு என்று சொல்லி எல்லா யூதர்களும் தங்கள் ஆன்மீக சுத்தமின்மையை உணர்ந்து ஆன்மீக அழுக்குகளை உணர்ந்து ரிச்சுவல் பேத்தின், அதாவது சடங்கு குளித்தல் என்று சொல்லி தங்கள் உடலை அவர்கள் தூய்மைப்படுத்திக் கொள்வார்கள். அது தூய்மை சடங்கு என்ற திருமுழுக்கு. ரெண்டாவது ஒரு திருமுழுக்கு இருந்துச்சு. அது என்ன திருமுழுக்குலாம்? தார் ஒரு புறவினத்தார் யூதனாக மாற விரும்புனா அவங்க ஒரு திருமுழுக்கை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க ஒரு குளத்திலோ நதியில முங்கி எழுந்து புது மனிதனாக வெளிவந்து யூதனாக அவங்க மாற முடியும். இந்த ரெண்டு திருமுழுக்கையும் உள்வாங்கி, ஆனால் இதிலிருந்து வேறுபட்டு, அதாவது முதல் திருமுழுக்கு அவங்க தங்களுக்கே திருமுழுக்கு கொடுத்துக்கொள்ளலாம், அது அடிக்கடி நடக்கும். ஆனால் திருமுழுக்கு யோவான் கொடுத்த திருமுழுக்கு ஒரே ஒரு திருமுழுக்கு, அது தானே கொடுக்க முடியாது, யோவான் கொடுத்தார். அதே போல புறவினத்தார் திருமுழுக்கு போல அல்லாமல் இங்கே எல்லாத்துக்குமான திருமுழுக்கு, யூதர்களுக்கும் அந்த திருமுழுக்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுத்து அந்த திருமுழுக்கை அவர்களுக்கு தந்தார். நம்மளும் இன்னைக்கு திருமுழுக்கு பெற வேண்டும். நம்ம தான் ஏற்கனவே திருமுழுக்கு பெற்றாச்சே, இன்னொரு திருமுழுக்கு வேண்டுமா என்று சொல்லுமே கேட்கலாம். இன்னொரு திருமுழுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை, அடிக்கடி இந்த திருமுழுக்கு தேவை. இந்த திருமுழுக்கு என்னன்னா ஒப்புரவு அருட்சாதனம். ஒப்புரவு அருட்சாதனம்னா என்ன? இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒப்புரவு அருட்சாதனம் எதுவாக இருக்க வேண்டும்? ஒரு திருமுழுக்கை மேற்கொள்கின்ற பொழுது ரெண்டு நிகழ்வு நடக்கிறது. ஒன்று களைதல், ஆடுகளை களைதல். அதே போல் நம்ம களையணும். நம்ம எதை களையணும்னா நம்மிடம் இருக்கிற தான் என்ற அகந்தையை, நம்மிடம் இருக்கிற முகமுடிகளை, நம்மிடம் இருக்கிற பாவங்களை களைந்து விட்டு முழுக்க முழுக்க கடவுள் முன்னால எந்த ஒளிவு மறையும் என்று ஆதமைவாள் குற்றம் புரிந்துவிட்டு தங்களை ஒளிவ கிளைகளால் மூடிக்கொண்டார்கள், தங்கள் பாவத்தை மறைத்து கொண்டார்கள். ஆனால் அதுபோல் நம்ம பாவங்களை மறைக்க தேவையில்லை, ஒளிவ கிளைகளால் நம்மை மூடிக்கொள்ள தேவையில்லை, எந்த ஆடைகளையும் முடித்து கொண்டு கடவுள் முன்னால் நம்மை மறைக்க தேவையில்லை. பட்ட வருத்தனமாக ஆண்டவர் முன்னால் எந்த ஒளிவு முறையின்றி களைந்து அவர் முன்னால் நிற்கணும். நம்முடைய பாவங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது நிகழ்வு திருமுழுக்கள்னா அந்த தண்ணீருக்குள் மூழ்குதல். அதே போல் நம்முடைய இறைவனுடைய இரக்கத்தில் மன்னிப்பில் அவருடைய பரிவில் முழுக்க முழுக்க மூழ்கி ஆண்டவருடைய இரக்கத்தை மன்னிப்பை
உள்வாங்கி கொண்டு நாம் புதிய மனிதனாக எழுந்திருக்க வேண்டும். இந்த ரெண்டு விஷயம் நடக்கிற பொழுது புது விதயம் கொண்ட புது மனிதனாக நம்ம மாறணும். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறது, இந்த வருகை காலத்தில் தயவு செய்து எப்படியாவது உங்கள் ஆலைகள் நடக்கிற அந்த ஒப்புரு அருட்சாதனத்தை பயன்படுத்தி கொண்டு நல்ல ஒரு ஒப்புரவு அருட்சாதனத்தை நாம் செய்கிற பொழுது எப்படி இஸ்ராயல் மக்கள் ஜெருசலேம் நோக்கி வழி அமைத்து தங்கள் நாட்டை நோக்கி நகர்ந்து போனார்களோ, எப்படி இரண்டாம் வாசகத்தில் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் தங்களையே இறைவனுடைய வருகைக்கென்று தயாரித்தார்களோ, அதே போல் இன்னைக்கு இந்த சூழலில் நாம் இறைவனுடைய வருகைக்கு நம்மையே தயாரிக்க முடியும். இறைவன் நம்மை நிறைவாக ஆஸ்வதிப்பார். ஆமீன்.